ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கண்டிப்பாக பார்ட்டியின் யூஎஸ் ஆர்பிடி என் பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி என் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒடிஷாவின் சட்னி உட்பட 7 பொருளுக்கு புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல இருந்து பாருங்கள். இந்நிலையில் ஒடிசாவின் லாஞ்சியா சௌரா பெயிண்டிங், டோங்ரியா கோந்த் எம்ப்ராய்டரி சால்வை, ஸோ கஜரிகுடா பனைவெல்லம். ஸோ இந்த பனைவெல்லம் வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, பெருச்சம்பளத்துலேருந்து தயாரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேன்கனல் மாவுஜி, இது வந்து பார்த்திங்கன்னா உணவு. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்னி சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த சட்னியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சிம்லி பால் காய் சட்னி அப்படின்றது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாயகர் கண்டே முண்டி கத்திரிக்காய், கோராபுட் காலாஜீரா அரிசி ஆகிய 7 பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஒடிஷா வந்து பார்த்திங்கன்னா 25 பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றிருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ லாஞ்சியா சௌரா அப்படின்ற இந்த பழங்குடியினரோட இது தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேரில் தான் இந்த பெயிண்டிங் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக டோங்ரியா கோந்த் பழங்குடியினால் செய்யப்படுற எம்ப்ராய்டரி, அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. கஜூரிகுடா என்கிற பனைவெல்லம், நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பனைவெல்லம் வந்து பேரிச்சம்பழத்துலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தேன்கனல் மாஜி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தேன்கனல் மாவட்டத்தின் புகழ்பெற்ற மற்றும் தனித்துவமான இனிப்பு பலகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேன்கனல். நம்ம வந்து தமிழ்நாடு இதில் வந்து மதுரை இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேன்குழல் முறுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து தேன்கனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்வீட்டாக. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மயூப்கஞ்ச் மாவட்டத்தில் பழங்குடியினர் சாப்பிடும் ஒரு வகை சட்னியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்லி பால் சட்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கோராபுட் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியின விவசாயிகளால் காலாஜீரா அப்படின்ற இந்த அரிசிக்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. கண்டே முண்டி கத்திரிக்காய் என்பது ஒடிசாவின் நாயகர் மாவட்டத்தை சேர்ந்தது, ஒரு 100 மேலாக பயிரிடப்படுகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது ஒடிசாவில் வந்து 25 பொருளுக்கு வந்து ஜிஐ டேக் வாங்கியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆட் பண்ணது 7 பொருள். ஸோ அந்த 7 பொருளோட ஸ்பெஷாலிட்டியும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஜிஐ டேக் வந்து ஆக்டே எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்றத க்வெஸ்சன் கேட்பாங்க, 1999. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்தியாவில் ஃபஸ்ட்டு பொருள் எந்த பொருளுக்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ டார்ஜிலிங் டீ, இது வந்து 2004 தான் ஜிஐ டேக் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க இந்தியாவில் ஒரு பொருளுக்கு. ஸோ இதுவே தமிழ்நாட்டில் எந்த பொருளுக்கு ஃபஸ்ட்டு ஜிஐ டேக் கிடைச்சிது அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஃபேப்ரிக். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும், சேலம் ஃபேப்ரிக், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில், நேபாளத்திலிருந்து 10,000 மெகாவாட் மின்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் நீங்கள் முக்கியமாக என்ன தெரியணும்னா, ஸோ நம்மளோட இந்தியாவில் பாயிற ரிவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேபாள் பங்களாதேஷ், ஸோ இங்கெல்லாமே வந்து போகுது இல்லையா. ஸோ இங்கே வர்ற அந்த நதிகளுக்கு நடுவில் இந்த நேபாளம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீர்மின் நிலையங்களை வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து நமக்கு வந்து தேவையான கரண்ட்டை அவங்க வந்து நமக்கு தருவாங்க. ஸோ இந்த நீர்மின் நிலையங்கள் எல்லாமே இந்தியாவோட சார்பில் தான் நேபாளுக்கு நம்ம வந்து கட்டி கொடுத்தோம். ஸோ அதனால் அவங்க வந்து நமக்கு கரண்ட் தராங்க. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 10 10,000 மெகாவாட் மின்சாரம் நம்ம நேபாளத்துக்கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்றது தான் ஒப்பந்தம் வந்து சைன் ஆயிருக்கு. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. ஸோ அது போக வேறு என்னென்னலாம் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க, நேபாளத்தின் முனல் செயற்கைக்கோள் மற்றும் ஜாஜர்கோட் நிலநடுக்கத்துக்கு பிறகு பிந்தைய நிவாரண விநியோகத்தின் 5வது தவணையை விடுவித்தல் போன்ற ஒப்பந்தங்களும் கையொப்பமாகின. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் ஸோ நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில், தென்னை நார்களை மதிப்பு கூட்ட அதிநவீன ஆய்வகம், ஸோ தனி கொள்கையை வெளியிட்டார் முதல்வர் மு க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரீசெண்டாக. ஸோ இது வந்து பாலிசி. ஸோ இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, தென்னைநார் மதிப்பு கூட்ட அதிநவீன ஆய்வகம் லேப் இல்லைன்னா லெபார்டரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான தனி பாலிசியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு சிஎம். ஸோ நான் உங்களுக்கு கேட்குற க்வெஸ்சன் என்னென்னா, காயர் இண்டஸ்ட்ரி அதாவது தென்னைநார், ஸோ தென்னை அந்த எக்ஸஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தென்னையிலேருந்து கிடைக்கிற எக்ஸஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரியாக வந்து பட்ஜெட்டில் வந்து பேசியிருந்தாங்க, சரிங்களா. ஸோ காயர் இண்டஸ்ட்ரி நாங்கள் ஒரு
மாவட்டத்தில் வந்து அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது 2022 பட்ஜெட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எந்த ஊரில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து கோயம்புத்தூர். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. காயர் இண்டஸ்ட்ரி எந்த மாவட்டத்தில் வந்து சிஎம் வந்து பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா கோயம்புத்தூர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வருஷம் ஸோ உங்களுக்கு இப்படி கேட்கலாம். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி, அதுக்கப்புறம் இ வெஹிக்கல் பாலிசி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென்னைநார் அதாவது காயர் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி பாலிசியெல்லாம் எந்த வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றது தான் உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ அது ரிலீஸ் பண்ண வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 2023 சரிங்களா. ஸோ இந்த தென்னைநார் வந்து 2024 ஸோ இ வெஹிக்கல் பாலிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி இது ரெண்டுமே 2023 ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்னைநார் பாலிசி வந்து அதாவது காயர் இண்டஸ்ட்ரி அது இதுக்கான பாலிசி வந்து 2024 ஸோ இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காருன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்னது தென்னைநாருக்கான ஒரு இண்டஸ்ட்ரி எங்கே அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பட்ஜெட்டில். ஸோ கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் 2 நாளில் முடிந்த டெஸ்ட்டு, இந்தியாவுக்கு வரலாற்று வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்க்கலாம் யார் கூட சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டெஸ்ட்டில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கு. ஸோ கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிக குறுகிய டெஸ்ட் ஓவர் அப்படின்ற அடிப்படையில் வரலாறு படைச்சிருக்கு இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் பிம்ஸ்டெக் பொதுச்செயலராக இந்திரமணி பாண்டே பதவியேற்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிம்ஸ்டெக் அப்படின்றது பே ஆஃப் பெங்கால் சுற்றி இருக்க நாடுகளுக்கான இந்த கூட்டமைப்பு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ இந்திரமணி பாண்டே அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா இந்தியா. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். அது போல் இங்கே பாருங்கள், இந்தியர் ஒருவர் பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் பொதுச் செயலராக நியமிக்கப்படுறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம்னாலே நம்ம அந்த நியூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். ஸோ பிம்ஸ்டெக் வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார கூட்டமைப்பு அப்படின்றது தான் இந்த பிம்ஸ்டெக்கோட எக்ஸ்பான்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, வங்கதேசம், இலங்கை, மியான்மர், தாய்லாந்து, நேபாளம், பூட்டான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கியது தான் இந்த பிம்ஸ்டெக். ஸோ இந்த அமைப்போட 4வது பொதுச் செயலராக தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து பொதுச் செயலராக நியமிக்கப்படுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் துவரம்பருப்பு கொள்முதலுக்கு தனி வலைதளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எம்எஸ்பி யார்கிட்ட போய் இந்த ஃபார்மர்ஸ் வந்து போய் விற்கலாம் அப்படின்னா நாஃபெட் அண்டு NCCF அப்படின்ற இந்த ரெண்டு அமைப்பை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நாஃபெட் அப்படின்றது பாருங்க தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நாஃபெடுக்கு இது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அக்டோபர் 1958 தான் இந்த நாஃபெட் அப்படின்ற இந்த அமைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இதோட எக்ஸ்பென்ஷன் நாஃபெடோட எக்ஸ்பென்ஷன் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் அப்படின்றது தான் அதோட எக்ஸ்பென்ஷன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு. இது வந்து நமக்கு எக்கனாமிக்ஸில் முக்கியமான ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் NCCF அப்படின்ற இந்த அமைப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு அப்படின்றது தான் இதோட எக்ஸ்பென்ஷன். ஸோ இங்கே இங்கிலீஷில் பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா 16 அக்டோபர் 1965 நேஷனல் கோஆபரேட்டிவ் கன்சியூமர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் இதோட எக்ஸ்பென்ஷன். ஸோ இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எக்கனாமியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்கனைசேஷன். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் எலெக்ஷனுக்காக முன்னேற்பாடுகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ராஜீவ்குமார் அவர்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் கோவையில் தமிழ் எழுத்துக்களால் உருவாக்கப்பட்ட 25 அடி உயர திருவள்ளுவர் சிலை இன்று திறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேட்கலாம், 25 அடி உயர திருவள்ளுவர் சிலையை சிஎம் வந்து எங்கே தொடங்கி வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கோயம்புத்தூர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நூலகம் மற்றும் அறிவுசாய் மையத்தையும் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இங்கே பார்க்கலாம், குறிச்சி குளக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலை ஆடிஸ் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தை சிஎம் வந்து திறந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த இதுக்கு கீழே வந்து திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூலகம் மற்றும் அறிவுசார் மையம். ஸோ இது வந்து ஸ்மார்ட் சிட்டி 2.0 அதுக்கு கீழே வந்து திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர் சிலை இல்லாமல் இன்னும் யார் யார் சிலையெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையோட சிலை, அடுத்தது பரதநாட்டியம் ஆடும் பெண் ஒருத்தரோட சில, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காளையை அடக்கும் வீரர்கள் மாதிரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம் ஆடும் வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 15 அடி உயரத்தில் 4 சிலைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ மொத்தம் 247 தமிழ் எழுத்துக்களையும் கொண்டு
இந்த திருவள்ளுவர் சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, தொடர்ந்து வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, கோவை அப்படின்றது தான். ஸோ ரீசெண்டாக கூட நம்ம ஒரு ஸ்கீம் வந்து பார்த்துருப்போம், மக்களுடன் முதல்வர் அப்படின்ற இந்த ஸ்கீமையும், செம்மொழி பூங்கா அப்படின்ற இந்த பூங்காவையும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு தெரியணும், மக்களுடன் முதல்வர் அப்படின்ற இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்த மக்களும், அதாவது அரசு அதிகாரிகளும், ஸோ ஒரு இடத்துல கூடி அந்த மக்களோட குறைகளை வந்து கேட்டு, ஸோ அவங்க அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி வைக்கிறது தான் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற இந்த ஸ்கீமு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்கீம் இப்போ தான் ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க டிசம்பரில், அதுவும் கோயம்புத்தூரில் தான் ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால தான் இது ஸ்பெஷாலிட்டியாக சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்குள்ளே போகலாம். சமீபத்திய அரசாங்க முடிவின்படி சுகன்ய சமிருதி கணக்கு திட்டத்திற்கான மாற்றியமைக்கப்பட்ட வட்டி விகிதம் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8.2%. நெக்ஸ்ட் நியூஸ், யுனெஸ்கோவின் அருவமான கலாச்சார பாரம்பரியமான முடியெட்டு என்ற சடங்கு அரங்கம் எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. நெக்ஸ்ட் நியூஸ், ஓஷூவில் செய்த சாதனைகளுக்காக 2023 விளையாட்டு மற்றும் விளையாட்டுகளில் சிறந்த செயல்திறனுக்கான அர்ஜுனா விருதை பெற்ற விளையாட்டு வீரர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நவுரம் ரோஷிபினா தேவி. நெக்ஸ்ட் நியூஸ், குடியிருப்பு கல்வி மூலம் எஸ்சி மாணவர்களை மேம்படுத்த சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் அறிமுகப்படுத்திய திட்டத்தின் பெயர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேஷ்தா. ஸோ இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்ரேஷ்தா அப்படின்னா ஸோ எஸ்சி அவங்களுக்காக இருக்கிற ஒரு ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். நெக்ஸ்ட் நியூஸ், உயர்கல்வியில் ஸ்டெம் பாடங்களை மேம்படுத்த அஸ்ஸாம் அரசு அரோகன் திட்டம் எந்த கல்வி நிறுவனத்துடன் ஒத்துழைத்தது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி குவஹாத்தி. ஸோ குவஹாத்தி எங்கே இருக்குன்னா அஸ்ஸாம். நெக்ஸ்ட் நியூஸ், 2023 விளையாட்டு மற்றும் விளையாட்டுகளில் சிறந்த செயல்திறனுக்கான அர்ஜுனா விருதை பெற்ற ஷீதல் தேவி எந்த விளையாட்டில் சிறந்து விளங்கினார்? ஸோ நம்ம இவங்களை பார்த்துருப்போம், ஷீதல் தேவி இவங்களுக்கு, ஸோ இவங்களுக்கு கை இருக்காது, ஸோ ஆனால் ஆர்ச்சடியில் ஸோ வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சொல்லியிருக்கோம், ஸோ பாரா வில்வித்தை. நெக்ஸ்ட் நியூஸ், 16வது நிதிக்குழுவின் தலைவராக இந்திய அரசால் நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிதி ஆயோக்கோட வைஸ் சேர்மனாக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ், உள்ளூர் சுய அரசு நிறுவனங்களின் அனைத்து சேவைகளையும் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளத்தில் கொண்டு வர கே ஸ்மார்ட் செயலியை எந்த இந்திய மாநிலம் அறிமுகப்படுத்தியுள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் முதல் அனைத்து பெண்களுக்கான சைனிக் பள்ளி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஸோ இந்த நியூஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் நியூஸ், பாலைவன சூறாவளி 2024 என்ற கூட்டு ராணுவ பயிற்சியில் எந்த இரு நாடுகள் ஒன்றிணைந்து செயல்படுவதை மேம்படுத்துகின்றன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் யுஏஇ, அதாவது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அப்படின்றது தான் யுஏஇ. ஸோ அவ்வளோதான், இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.